கச்சதிவை எந்த வகையிலாவது மீட்போம் அதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கும் என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் குந்துகாலில் மீன்பிடி இறக்குதளத்தை பார்வையிட்டு மீனவர்களின் குறைகளை கேட்டு மனு பெற்றார் பாம்பன் குந்துகால் துறைமுகம் ரூபாய் இருநூறு கோடியில் மீண்டும் புறமைக்கப்பட்டு தமிழகத்தில் சிறந்த துறைமுகமாக மாற்றப்படும் பொருளாதார மீட்பு ஏழை மக்களை காப்பதற்கான திட்டங்களை தீட்டுவதில் முதல்வர் கவனம் செலுத்தி வருகிறார் மத்திய அரசின் ஒவ்வொரு திட்டங்களும் மாநில அரசை பாதிப்பதாக உள்ளது அந்த வகையில் மீனவர்களை கட்டுப்படுத்த மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்துள்ளனர் மீனவர்களை பாதிக்கும் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்போம் கச்சதிவை மீட்க மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருகிறோம் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு நடந்து வருகிறது எந்த வகையிலாவது கச்சதிவை மீட்கும் நடவடிக்கைகளை முதல்வர் எடுப்பார் கொரோனா தொற்று குறைந்த பின் கிடப்பில் போடப்பட்ட இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தை நடைபெறும் பத்து ஆண்டு அதிமுக ஆட்சியில் கால்நடை மீன்வளத்துறை முறைகேடுகளுக்கு இன்னும் இரண்டு மாதங்களில் பதில் கிடைக்கும் என்றார்